வணக்கம் பரவலே, நான் உங்கள் விதுநாங்கள் இப்போ அங்கே ஓப்பனமெண்டாக நாளைக்கு நடைபெற இருக்கின்ற பிரம்மாண்டமான வேள்வி திருவிழா, அதுவும் அங்கேண்டா கவுனாவதி நரசிங்க வைரவர் ஆலயத்தில் தான் அந்த பிரம்மாண்டமான வேள்வி திருவிழா நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அந்த இரவு நாங்கள் ஆடுகளை பெயர்வையிடுவதற்காக போகிறோம். குறிப்பாக ஒவ்வொரு கிராமங்களில் வந்து நேர்த்திக்காக வளர்க்கப்பட்ட ஆடுகளை வந்து பெயர்வைக்காக காட்சிப்படுத்துவினோம். அந்த காணொலியை தான் இன்றைய காணொலியாக பார்க்க போகிறோம். பாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி போட்டதுல இருந்து குட்டி போட்டது சரியா 3 வருஷம். இது என்ன கோயிலடி போனாதான் தெரியும், கோயிலடி போனாதான் தெரியும். இப்ப உயிரோடு சொன்னா 4 லட்சத்துக்கு போலது, 4-5 லட்சத்துக்கு போலது. இல்ல வட்டினா தெரியும், வட்டினா கொஞ்சம் வெள்ளையும் இப்போ 5-6 ரூபா போலது. இல்ல உயிரோட விற்கிறேன்டா, இந்த வேள்வி வந்து வையாகி விசாகமண்டம் அதே தினத்தில்தான் வேள்வியை செய்து கொண்டு வர நாங்கள். விசாக பொங்கலும் விசாக வேள்வியும் வந்து 6 வருடமா தடப்பட்டிருந்தது. 14 தலைமுறை இந்த வேள்வியின் பெரம்பரை, நாங்கள் தான் அடியார். 14 தலைமுறையிலே ஒரு சின்ன தலைக்கணும் தான் அதே அடிதான் விளங்கல தம்பியாகி அதே அடிதான். 6 வருடமா நீதிமன்றங்கள் கேட்டு 3 நீதிமன்றம் போய் கொழும்புல போய் எடுத்துக்கொண்டு தான் இந்த வேள்வியை செய்து இப்போ 3 வருடமாக நடக்குது. தெரியும் தானே, அதில் எங்களை தமிழ் சமுதாயம் தான் வேண்டாம் என்று சொல்லி எதிர்பார்த்து நின்றதும் எத்தனையோ கோடிக்கணக்காக செலவழித்து தான் இந்த வேள்வியை திறந்த நான் ஊரில் எங்களை படியங்கள்லாம் சேர்ந்து பொது படியங்கள் கிடைக்கார் அப்படியே சேர்ந்தா போல வேண்டது கிடா வளர்ப்பு. நாங்கள் 14 தலைமுறை இந்த கிடா வளர்ப்பு நான் 12 வயதுல படிக்க வைக்க துவங்கினான். இந்த 70 வயது என்னும் முடியல. சார், இந்த கிடா இப்ப என்ன விலையில நிக்குது? எது இந்த கிடா? குழு வந்து 8 லட்சம் 10 லட்சம் முடியும். ஆனா எங்களை போல வீரவி ஒழிய இதுதான் 3 லட்சம் இத்தம் இல்லை. பேரும் விழாயும் தானா எந்த இடத்துலும் தெரியும், வெளிநாடும் ஊரங்கும் தெரியும் எங்களை. அதாவது இப்ப இந்த வேள் திறந்த அப்புறம் சகல இடமும் வெள்ளி நடந்து கொண்டே இருக்கு. தான் வெள்ளிய திறந்து வைக்கதான் கொழும்புக்கோட்டில் போய் நன்றி. சரியான மொச்சி மரம் என்ன கவுனாத வந்து நிறைய கிடையாது வர்றது. அதை விட நாளைக்கு வந்து வாங்க மாட்டீங்க. இப்ப நாங்க பார்த்தது கொஞ்சம் நானும் ஒரு 600-700 கிடையா கிட்ட வரும் அந்த ஆலயத்துல. இது அந்த உள்ளு காட்டி வச்சிருக்காங்க. பைக்ல போகலாம், ஆனா சேனம் போகலாது. சேனம் வந்து கொண்டே இருக்குது. இல்ல சார்,
வணக்கம், சொல்லுங்க. என்ன பேர் சரிதாமன்? என்ன இது சணல் கிடை? எத்தனை வருஷமா இது? ஒரு 3 வருஷம். 3 வருஷம். மற்ற பேர் அதே அப்படித்தான், 2 வருஷம் 3 வருஷம் கூட இல்ல. அதே ஜமனா பாரு. அது 2.5-3 வருஷம். எல்லாமே 3 வருஷம். 2 வருஷம் கூட இல்ல. என்ன விலை வேற? இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்குத்தான் வட்டி பார்த்ததான் தெரியும். இதோட என்ன ஒரு 2.5-3 லட்சம் தாவும். 2.5-3 லட்சம் தாவும். பெருமை நாங்கள் பாரம்பரியமா வெட்டி கொண்டு வரோம். மூன்று. ஓகே ஓகே. கழுத்துல வேற ஒரு தங்க சங்கிலி ஒண்ணு மீனுது. அதெல்லாம் அடக்க மாட்டோம். எத்தனை லட்சம் இந்த கிட என்ன லட்சம் இல்லையா? ஏன் நீங்க சொல்லத்தானே வேணும்? கோயிலே வளர்த்தது சும்மா சொல்லுங்களேன். அப்ப என்ன பட்டினாபுரம் தெரியுது? என்ன விளைக்குது? இப்பவே விளைக்குது. கலைக்கிறியோ நீங்க சுத்தி பாத்துறீங்க? நாங்க வந்து முதல் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கடை வந்து பாத்தோம்னா அங்க வந்து என்ன சொன்னாரு வந்து 12 லட்சம் அப்படின்னு சொல்லிக்கோ. இப்ப நாங்கள் இங்க பாக்குற கடை வந்து வித்தியாசமா இருக்கு, அந்த கலரும் வித்தியாசமா இருக்கு. நிறையவே வந்து கடாயின் விலை வந்து சொல்லி இல்லைன்னு சொன்னா வந்து நேத்தி காண்டி வளர்ந்தது அப்ப விலை வந்து சொல்லி இல்லை. ஆனா எங்களை பொறுத்தவரையில இந்த கடை வந்து ஒரு அதே ஒரு 10 லட்சம் அப்படி போகும். எங்களுக்கு தெரியல என்ன மாதிரி என்று தெரியல. பட் இது என்ன என்ன கடைன்றது அதே தான் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். எனக்கு வடிவா தெரியல.